மீனாட்சி வருகை தந்து சிறப்பை திருக்கும் மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அக்கா தமிழச்சந்திரன் அவர்களே, அக்காவை நல்லா தெரியும். டக்குன்னு விளையாட்டு அணியின் சார்பாக சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு பரிசுகளை வழங்க வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா. சுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மதிப்புக்குரிய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்பித்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிற்றரசு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அக்கா தமிழச்சந்திரன் அவர்களே, அக்காவை நல்லா தெரியும். டக்குன்னு வருகைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மேலும் சிறப்பித்திருக்கும் மதிப்புக்குரிய சகோதரி அக்கா மருத்துவர் கனிமொழி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் 9 மண்டல மதிப்புக்குரிய வீட்டு வசதி வாரியம் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, என்ன மன்னிக்கும், நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் 9 மண்டல குழு தலைவர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் அண்ணன் காமராஜன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கிரிக்கெட் நிகழ்ச்சி அப்படின்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்திருக்கிறது. ஸோ இங்கே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எனக்கு முன்னாடி பேசின அக்கா கனிமொழி அவர்கள் தெரிவித்தது போல தான் பிச்சில் கூட மைக் செட் பண்ணியிருந்தாங்க அண்ட் சியர் கேர்ள்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு 4-க்கும் 6-க்கும் சியர் கேர்ள்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட சிறப்பாக நான் தயாநிதி மாறன் அண்ணாவுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த கிரிக்கெட்டில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கான அணியை நீங்கள் சிறப்பித்ததுக்காக ஒரு பெண்ணாக நான் இந்த இடத்துல நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணாய் பிறந்திடவே மாதவம் செய்திட வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த சொல்லுக்கு அர்த்தம் கொடுத்தவர் நம்ம மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள். ஏனென்றால் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்று மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பஸ் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்க 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி, இப்படி பெண்களுக்காக அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இன்று பெண்கள் வந்து இங்கே சிறப்பாக திங்கட்டாடிய ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுறேன். அண்ட் முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு வந்து அடிபட்டது, அடுத்த செகண்டே அவங்க அதுலேருந்து அவ்வளோ பெயினில் சஃபர் ஆனாங்க. பட் ஈவன் 5 மினிட்ஸில் அவங்க ரெக்கவர் ஆகி நடந்தாங்க உடனே. ஸோ பெண்களால் அனைத்து துறையிலுமே சாதிக்க முடியும். நீங்கள் எந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சி இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். வெற்றி பெற்ற மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி.